ஆர் ரஞ்சித் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர காலா படத்தில் தனக்கு நடிக்க ரொம்பவே ஆசையாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த படத்தோட ப்ரொடியூசரான நடிகர் தனுஷ். மேலும் நடிகர் தனுஷ் சொல்லும்போது, காலா படத்தில் சின்ன வயசு ரஜினிகாந்த் ரோலில் நான் ஏற்கனவே நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு வருது. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தாலும் இது வரைக்கும் அதை பற்றின எந்த முடிவும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு நடிகர் தனுஷ். இந்த நிலையில் கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் அமலாபால் ஹிந்தி நடிகை கஜோல் நடிக்கிற படம் தான் வேலையில்லா பட்டதாரி 2. மேலும் ஷான் ரோல்டன் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இந்த படத்தோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி பட பாடல்கள் மேலும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது. நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பேசும்போது, சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் தனுஷ்க்கும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லியிருந்தார். மேலும் இயக்குனர் சௌந்தர்யா பேசும்போது, தயாரிப்பாளர் தானுவுக்கு நன்றி, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை என்னை நம்பி ஒப்படைத்த என் நண்பரும் வழிகாட்டியுமான தனுஷுக்கும் நன்றி, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். மேலும் அந்த நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் பேசும்போது, விஏபி என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத படம், தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் அந்த படம் ஹிட் ஆச்சு, கொடி படத்தோட படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்தபோது தான் விஏபி 2 படத்தோட கதைக்கான ஐடியா எனக்கு கிடைச்சிது, அதனால நானே கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நடிகர் தனுஷ். அது மட்டும் இல்லாமல் காலா படத்தில் நடிக்க விருப்பப்படுறதாகவும் சொல்லியிருந்தார் நடிகர் தனுஷ். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நேட்டிவி ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.